என்னாச்சுப்பா? ஒண்ணுமில்லம்மா, படி, நீ படி. என்னதான் நம்ம பிள்ளைங்க திறமசாலியா இருந்தாலும் இந்த தேவையில்லாத நுழைவு தேர்வு தான் நம்ம பிள்ளைங்களோட தலையெழுத்தை நிர்ணயிக்கும். நினைக்கும் போது வேதனையாகும், பயமாகும். மாணவர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கும் இந்த பதட்டம் இனியும் நம்மை தொடர வேண்டுமா? இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். வணக்கம், இது ஜீவா டுடே. இன்றைக்கு நாம் பொருளாதார நிபுணர் திரு வெங்கடேஷ் ஆத்ரேயா அவர்களை சந்தித்து பேசப் போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த தமிழகத்தின் நிதிநிலை குறித்து பாத்தீங்கன்னா, தேர்தல் சமயத்தில் பல கேள்விகள், பல விளக்கங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. குறிப்பா இப்ப 2-3 தினங்களா பாத்தீங்கன்னா, நாங்க வந்து 5,000 கோடி ரூபாய் கொடுத்தோம், அந்த 5,000 கோடி ரூபாய்க்கு கணக்கு காட்டுங்கள் என்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கேட்கிறார்கள். முதலமைச்சர் சொல்றாரு, அது நாங்க வாங்கின கடன், அது ஒன்றியத்தின் வழியாக எங்களுக்கு வருகிறதே தவிர அது நாங்கள் வாங்கிய கடன், நாங்கள் தான் அடைக்க போகிறோம் அப்படின்ற ஒரு விளக்கத்தை சொல்றாரு. உண்மை என்ன அப்படின்னு சொல்லுங்க. திடீரென நிதியமைச்சர் இப்படி ஒரு கருத்தை சொல்றதுக்கு என்ன காரணம்? அதாவது இது ஒரு அரசியல் நாடகம். அதாவது ஒன்றிய நிதியமைச்சர் கேட்பது எந்த வகையிலும் நியாயம் அல்ல. வெளிநாடுகளிலிருந்து ஒரு மாநில அரசு கடன் பெறும் பொழுது அது எப்படி ரூட் பண்ணுவாங்கன்னா, ஒன்றிய அரசு வாயிலாக அது ரூட் ஆகும். இது ஒன்றிய அரசு பணம் அல்ல, இந்திய தமிழக அரசு வந்து ஒரு வெளிநாடு ஏஜென்சி கடன் வாங்கியிருக்கு. அதனால ஏதோ இவங்க ஏதோ கடத்தை வாங்கி வழிபடி வர முடிக்கிற மாதிரி நாங்கள் கொடுத்தோம்னு சொல்கிறதெல்லாம் அர்த்தமே கிடையாது. யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டருடைய ஒன்றிய நிதியமைச்சரின் நிலைப்பாடு தவறானது. இன்னொன்று, கணக்கு காட்டுக்கேன்னு கேட்டால் தான் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் தான் கணக்கு காட்டிருக்கீங்களா? தெரியும், சிஏஜி ரிப்போர்ட் உங்களை பற்றி அவ்வளோ சொல்லுது, நீங்கள் கணக்கு அனுப்பிச்சிங்களா? அப்போ ஒன்றிய அரசு என்ன பண்ணிட்டு இருக்குன்னா, 10 ஆண்டு காலமாகவே இது வெறும் நிர்மலா சீதாராமன் பிரச்சனை இல்லை. இந்த ஆர்எஸ்எஸ் பாஜக ஒன்றிய அரசு 10 ஆண்டு காலமாக இது கடந்த காலங்களில் நிகழ்ந்தது, நிகழவே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இது மிக அதிகமாக நிகழ்வது இந்த 10 ஆண்டுகளில். மாநிலங்களின் நிதி ஆதாரங்களை சுருக்கி வெட்டி சுருக்கி வரி வளங்களையும் இதர வளங்களையும் ஒன்றிய அரசு மையப்படுத்திக் கொள்வது என்ற போக்கு இங்கே இருக்கிறது. இப்போ அரசியல் சாசனத்தை உருவாக்கின பெரியவர்கள் வந்து மாநிலங்களுக்கு ஏகப்பட்ட பொறுப்புகள் இருக்கு, அதாவது மாநிலங்களுக்கு கூடுதல் பணம் வேணும். அதே நேரத்தில் இந்தியா முழுவதும் ஒரே சீரான நம்ம வந்து வரி விதிப்பு அமைச்சுட்டதுனால ஒன்றிய அரசு வரிகளை வசூல் பண்ணுது. பட் அது மக்கள் கொடுக்குற வரி தானே, ஒன்றிய அரசு ஒன்றிய வரி இல்லையே. அப்போ அந்த வரி என்பது சரியாக பகிரப்பட்டு மாநிலங்களுக்கு அவருடைய பல்வேறு தேவைகளை ஒட்டி பகிர்ந்தளிக்கப்படுவது. இதற்கென்று 5 ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு நிதி ஆணையம் அமைக்கப்படுது. நிதி ஆணையம்ங்கிறது, ஃபைனான்ஸ் கமிஷன்ங்கிறது மத்திய ஒன்றிய அரசுக்கும் மாநிலங்களுக்கும் இடையிலான வரி வருமான பகிர்வு தொடர்பாக வழிகாட்டுகிறது. இந்த ஏற்பாட்டிலேயே பல சிக்கல்கள் இருக்கு. ஏன்னா இந்த நிதி ஆணையம் என்பது ஒன்றிய அரசால் நியமிக்கப்படுகிறது. நீங்கள் வந்து இப்போ இருக்கிற நிதி ஆணையம் 16வது நிதி ஆணையத்துக்கு போட்டிருக்காங்க, 15 கோடி போட்டாங்க, இதெல்லாம் ஒன்றிய அரசு போட்டதுதான். அப்போ அடிப்படையில் ஒரு ஜனநாயக ஊனம் அதில் இருக்கிறது. மாநிலங்களை கலந்து கொண்டதெல்லாம் அது போடப்படுவதில்லை. நியாயமாக மாநிலங்களை கலந்து கொண்டு தான் நிதி ஆணையம் போடப்பட வேண்டும், அப்படி உறுப்பினர்கள் நிர்ணயிக்கப்பட வேண்டும். அதெல்லாம் நம்ம நாட்டில் இல்லை, டோட்டலி சென்ட்ரலைஸ்டாக இருக்கு. பட் ஒரு எப்படி பார்க்க வேண்டியிருக்குன்னா, இந்தியாவினுடைய பெருமுதலாளி குழுமங்கள் இந்தியா பூரா ஒரே சீரான ஏற்பாடுன்னு நினைக்கிறாங்க. நம்முடைய தனித்தன்மையை பற்றி தான் அவங்களுக்கு அக்கறை இல்லை. இந்தியா பூரா ஒரே விதிமுறைகள் தான் எங்களுக்கு சௌரியமாக இருக்கும், சுலபமாக இருக்கும். அப்போ ஒன்றிய அரசு தொடர்ந்து அவர்களின் நலனை பாதுகாக்கின்ற வகையில் அதிகாரங்களை மையப்படுத்துகின்ற ஒரு போக்கை நீங்கள் பார்க்க முடியும். இதை ஒட்டி அது வேறு பல நன்மைகள் அந்த ஒன்றிய அரசில் இருப்பவர்களுக்கு அளிக்கிறதா என்பது தனி கேள்வி. பட் சுருக்கமாக இன்றைக்கு கடந்த 10 ஆண்டுகள் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே பல முறை நாங்களாம் சொல்லியிருக்கோம், பழனிவரன் சொல்லியிருக்காரு, நாங்களாம் பல எக்கானமிஸ்ட் சொல்லியிருக்கோம். நீங்கள் வந்து மாநிலங்களோடு விருந்து கொள்ளப்படாத வரி இனங்களாக செஸ் மற்றும் சர்ச்சார்ஜை பயன்படுத்துறீங்க. இல்லை கான்ஸ்டியூஷனலி நீங்கள் வந்து ஷேர் பண்ண வேண்டாம்னு இருக்குது. இப்போ இன்னைக்கு வைக்க வேண்டிய கோரிக்கை என்னன்னு சொன்னால், செஸ்ஸும் சர்ச்சார்ஜும் மாநிலங்களோடு பகிரப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கணும். அந்த செஸ்ஸோ சர்ச்சார்ஜுக்கு இப்போ அடிஷனல் எக்ஸைஸ் டியூட்டி போடுறாங்க வச்சுங்களேன், அது முழுக்க முழுக்க ஒன்றிய அரசுக்கு போகுது. அதே மாதிரி நீங்கள் இன்னொன்று கவனிக்கணும், ஜிஎஸ்டி அமலுக்கு வந்த பிறகு 2017 ஜூன் எண்டில் சரக்குகள் மற்றும் சேவைகள் மீது வரி விதிக்கும் உரிமையை மாநில அரசுகள் இழந்து விட்டனர். ஒவ்வொரு சரக்குக்கோ சேவைக்கோ என்ன வரி வீதம் என்பதை ஜிஎஸ்டி கவுன்சில் நிர்ணயிக்கிறது. அது கவுன்சில் என்று சொன்னாலும் ஒன்றிய அரசின் ஆளுமைகள் இருக்கு, அதனுடைய அதிகாரத்துக்குள்ளதான் இருக்கிறது.
ஆகவே இது மாநிலங்களுக்கு கடந்த காலங்களில் வரி விதிக்கும் உரிமை இருந்து பறிக்கப்பட்டிருக்கு. இது சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா தமிழக மாநிலம் எடுத்துங்களேன், 8 கோடி மக்கள் வசிக்கிற இடம், 8 கோடி மக்கள்னா இது பிரான்ஸ், ஜெர்மனி, இங்கிலாந்து மக்கள் இங்கே ஓட்டு போட்டு அரசாங்கம் தேர்வு பண்ணுறாங்க. அந்த அரசுக்கு வரி விதிக்க அதிகாரம் இல்லைன்னு சொல்கிறீங்களே, இது என்ன நியாயம்னு ஜனங்க யோசிச்சு பார்க்க வேண்டாமா? ஆகவே நிதியமைச்சர் விவரம் தெரியாம ஒன்றிய அமைச்சர் பேசியிருக்கிறாங்க. அவர்கள் சொல்லுகின்ற விவரங்கள் பொருத்தமல்ல, விவரமா பேசிருக்கலாம். அரசியல் விவரத்தோடு அவங்க அவங்க அஜெண்டாவை புஷ் பண்றதுக்கு அவங்க பேசிருக்கலாம். அது யதார்த்தம். தேர்தல் நேரத்துல வந்து எந்த ஆளுங்க இறங்கினாலும் அவங்க கட்சிக்காரன் வாதாடுவாங்க. இவங்க தொடர்ந்து இப்ப நான் கேக்குறேன், நேஷனல் டிசாஸ்டர் பண்ருக்கு, அதுல இருந்து ஒரு தொகை மாநிலத்துக்கு வர வேண்டிய ஆட்டோமேட்டிக்காக வர வேண்டிய பகுதி இருக்கு. நீங்க அதை கொடுத்துட்டு நாங்கள் கொடுத்தோம் கொடுத்தோம்னு எப்படி செய்யணும்? கொடுக்க வேண்டியது நாட் யுவர் ரைட், உங்க டிஸ்கஷனே கிடையாது. இல்லை, ஒன்றிய அரசு ஆட்டோமேட்டிக்காக மாநில அரசு கொடுத்தாவோம். நீங்க நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, சப்போஸ் ஒன்றிய அரசு கார்பரேட் இருந்தாலும் வரியை குறைக்கிறது வச்சுங்க. இங்கே கார்பரேட் இன்கம் டேக்ஸ் 2019 நிர்மலா மேடம் என்ன பண்ணாங்கன்னா, ஐயோ மந்தநிலை இருக்கு நாட்டில்னு சொல்லி கார்பரேட்களுக்கான லாபத்தின் மீதான வரியை 30%லிருந்து தட்டாலும் 22% குறைச்சாங்க. 22% தான், உலகத்திலேயே ட்ரம்ப் மட்டும்தான் அது ரேட் வச்சிருந்தாரு. என்ன பிரச்சனை? மாநிலங்களுக்கு வரி இழக்கப்படுது. நீங்க ஏதோ மத்திய அரசு மட்டும் பெருந்தன்மையா வரி வேண்டாம் சொல்லிடுச்சா? இல்லை, இவங்க 22% குறைச்சாங்கன்னா மாநிலங்களோட பகிரப்பட வேண்டிய டிவிசிபிள் பூல் இருக்கு பாருங்க, பகிர்வுக்கு உட்பட்ட அந்த வருமான வரி தொகுப்பு நமக்கு பங்கு குறையும் இல்லை. அப்போ இது எல்லா மாநிலங்களும் இருக்கக்கூடாது, தமிழகத்துக்கு மட்டுமில்லை. இங்கே ரெண்டு விஷயங்கள் இருக்கு, தமிழகத்துக்கு பிரத்யேகமான பாதிப்புங்கிறது வருது. இந்த மீண்டும் மீண்டும் இப்போ கூட திமுக பிரச்சாரத்தில் 29% சொல்கிறாங்க. முதல்ல ஒன்றிய அமைச்சர் பிரதமர் பண்ணும்போது தமிழ்நாடுக்கு 29% தான் வருது அப்படிங்கிறத மட்டும் அவங்க சொல்கிறாங்க. நான் அந்த வாதத்துக்குள்ளே போகல. ஏன்னா மாநிலங்களுக்கிடையே பகிர்வு செய்யும்பொழுது ஈக்குவலாக பகிர்வு செய்ய முடியாது. மக்கள் தொகை வரும், அவங்களுக்கு பின்தங்கிய நிலைமையை ஓரளவுக்கு சரி செய்ய வேண்டிய பொறுப்பு ஒன்றியத்துக்கு இருக்கலாம். பட் அடிப்படையில் கடந்த 10 ஆண்டுகளில் 3-4 விஷயங்கள் நடந்திருக்கு. நீங்கள் வெறும் வரி இந்த காசு வந்ததா போல மட்டுமில்லை, மாநிலங்களுக்கு கடன் வாங்கும் உரிமை சுருக்கப்பட்டிருக்கு. கடன் வாங்குறதுக்கே விட மாட்டேங்கிறாங்க. மாநிலங்கள் ஒரு வங்கி அமைக்க முடியாது, அதுக்கு பெரிய முட்டுக்கட்டை போடுறாங்க. கேரளா கொஞ்சம் இன்னோவேட்டிவாக வந்து இண்டஸ்ட்ரியல் கட்டமைப்புக்கான ஒரு வங்கியை அமைச்சா அது வந்து அதை கொக்கி போட்டு அதை பிரச்சனை பண்ணுறாங்க. இப்போ தான் நடந்துட்டு இருக்குது. கேரளாவினுடைய நிதி ஆதாரத்தை எப்படியாவது அழிக்க வேண்டும் என்று ஒன்றிய அரசு முனைகிறது. தமிழகம் அடுத்தாப்புல அந்த லிஸ்ட்ல இருக்கு, எதிரிகள் பட்டியலில் தமிழகம் கேரளா தான் இருக்கு. அப்படி ஒரு அரசியல் எதிர்ப்பு. நீங்க சொல்றது வந்து அதாவது சாதாரண மக்களுக்கு, என்னை போன்றவர்களுக்கு வந்து புரியுற மாதிரி இல்ல. நிதி ஆதாரங்களை அழிக்கிறது அப்படின்னா மாநிலம் எப்படி நேரடியா அதுல பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லுங்க. இவங்க ஒரு புறம் நிதியை கொடுப்பதில்லை, இன்னொரு புறம் இது போன்ற வங்கி அமைப்புகளையும் ஏற்படுத்த முடியல அப்படின்னு சொல்றீங்க. இப்ப நமது மாநிலம் எப்படி பாதிக்கப்படுது, அதை பத்தி சொல்லுங்க. அதாங்க என்ன பிரச்சனை வருதுன்னா, இப்ப நீங்க வந்து ஒரு இந்திய நாட்டுல ஒரு சட்டம் நிறைவேற்றினாங்க 2004 ஃபிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் ஆக்ட். இந்த ஒரு ஒன்றிய அளவில் இந்திய அரசினுடைய வரவு செலவு கணக்களை பற்றி ஒரு சட்டம் ஏற்றப்பட்டு உங்களுடைய ஃபிஸ்கல் பற்றாக்குறை தேச உற்பத்தி மதிப்பில் 3% மிகாமல் இருக்கணும்னு சட்டம் போடுறாங்களா? இது என்ன பிரச்சனை? ஃபிஸ்கல் பற்றாக்குறை என்பது அரசினுடைய கடன் அல்லாத வரவுகளை மட்டும் கணக்கில் கொண்டு மொத்த செலவுகளை மரபுக்கம் வைத்து பார்க்கின்ற பற்றாக்குறை. இப்போ இது கிட்டத்தட்ட முடக்கிற ஏற்பாடு. ஒன்றிய அரசு இன்று வரை 2004 நிறைவேற்றப்பட்ட சட்டம் இன்று வரை அதை அமலாக்க முடியல. இந்த 20 ஆண்டுகளில் 1 ஆண்டு கூட அப்படி வந்து ஒரே 1 ஆண்டு இருக்கலாம். பொதுவாக எல்லா ஆண்டுகளிலும் ஒன்றிய அரசு நிதி பற்றாக்குறை தேச உற்பத்தி மதிப்பில் 3% மேலதான் இருந்தது. அதை இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மாநிலங்கள் கராராக அமல்படுத்த வேண்டும். அதாவது ஒரு உனக்கு ஒரு சட்டம் எனக்கு ஒரு சட்டம், இப்போ மாநிலங்கள் முடியுமா? மாநிலங்களுக்கான வருமான வரி இனங்கள் என்ன, வேறு வரி இனங்கள் என்ன, வருமானத்துக்கான வாய்ப்புகள் என்ன, இவையெல்லாம் சுருங்கி கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் வந்து மாநில அரசு கடனும் வாங்கக்கூடாது. இங்கே வந்து இந்த கொடுமையை இப்போதான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். கொரோனா காலத்தில்
மாநிலங்களுக்கு பெருமளவுக்கு உதவி தேவைப்பட்டுச்சு. அப்போது இந்த வேக்சின் கூட நாங்கள் ஃப்ரீயாக கொடுக்க மாட்டோம், நீங்கள் காசு கொடுத்து வாங்கிக்கோங்க என்று சொன்ன ஒன்றிய அரசு. புலம்பெயர் தொழிலாளிகளுக்கு இப்போ கேரளா போன்ற மாநில அரசு நிறைய முனைவுகளை மேற்கொண்டது. ஒன்றிய அரசு வரல் அசைக்கலை. நான் அந்த காட்சியெல்லாம் கண்ணால் பார்த்தோம். நம்ம எப்படி புலம்பெயர் தொழிலாளிகளுடைய குடும்பங்கள் என்ன கஷ்டப்பட்டாங்கன்னு பார்த்தோம். அதேமாதிரி இன்னைக்கு வரும்பொழுது ஒரு பெரும் வெள்ள சவாலை தமிழகம் சந்தித்தது. அப்போ ஒரு பிரத்தியமாக கடன் வாங்க வேண்டிய தேவை வருது. இல்லாவிட்டாலுமே கொரோனா பீரியட்ல இதுவே என்ன முடிவுக்கு வந்தாங்கன்னா, ரைட்டு நீங்கள் பாரோ பண்ணலாம், ஆனால் மாநிலங்கள் பாரோ பண்ணுறது ஹை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ரிசர்வ் வங்கி ஒன்றிய அரசு கையில் இருக்கு, அங்கேருந்து மிக குறைவான வட்டி விகிதத்தில் ஒன்றிய அரசு கடன் வாங்கிக்க முடியுது. அப்படி நிறைய ஏற்றத்தாழ்வுகள் இன்இக்வாலிட்டிஸ் இருக்குது இந்த ஃபிஸ்கல் ஏற்பாட்டில். அப்போ இந்த மாநில மத்திய நிதி உறவுகள் மறுபரிசீலனைக்கு உள்ளாக்கப்பட வேண்டும் என்பது ஒன்று. இரண்டாவது, நிதி அதிகாரம் மட்டுமில்லை, முடிவுகள் யார் எடுக்கிறாங்க? நீங்கள் உதாரணத்துக்கு இந்த ஃபிஸ்கல் ஃபினான்ஸ் கமிஷன் ஒரு அவார்டு கொடுக்குறது வச்சுங்க, இப்போ ஒரு 14வது ஃபினான்ஸ் கமிஷன், அது வந்து ஒட்டுமொத்த ஒன்றிய அரசுடைய பகிர்வுக்குள்ளே வரக்கூடிய இந்த வரி இனங்களில் ஒரு 42% மாநிலங்களுடைய பங்கை, ஒட்டுமொத்த மாநிலங்களின் பங்கை உயர்த்தியது. 32% ஆக்கிச்சு. இப்போ என்ன பண்ணாங்க, ஒன்றிய அரசு 14வது நிதி கமிஷன் ஏற்றுக்கொண்டதாக அறிவிச்சுட்டு கடுமையாக 14வது நிதி கமிஷனுடைய பரிந்துரையே எதிர்க்கிறதுக்கு பிரதமர் முயற்சி பண்ணாருங்கிறத அந்த பிவி சுப்பிரமணியா ஒரு தொலைக்காட்சியில் காமிச்சிருக்கிறாரு. அந்த இதெல்லாம் வீடியோலாம் இருக்குது, பப்ளிக் டொமைனில். அவர் இப்போ நித்தி ஆயோக் சீஃபாக இருந்தார். ஆனால் மாநிலங்களுக்கு இதை எதிர்கொள்வது ரொம்ப கஷ்டம். நீங்கள் வந்து அவங்களுக்கு வர வேண்டிய தொகையும் கொடுக்காம, பகிர்வுக்கான பரிந்துரைகளையும் அமல்படுத்தாமல் மீண்டும் மீண்டும் வந்து அவங்க கையில் கை வச்சிங்கன்னா ஒன்றியங்கள் மாநிலங்கள் கஷ்டப்படும். இப்போது மாநிலங்களுக்கு இடையே யாரை பற்றி நான் பேசலை, அது தனியாக இருக்கலாம், அது வந்து இப்போ பாப்புலேஷன் கிரைட்டீரியா இருக்கலாம், வேறு கிரைட்டீரியா இருக்கலாம், நம்ம பேசலாம். பட் ஓவராலாக பிட்வீன் சென்டர் அண்ட் ஸ்டேட்ஸ், யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ், ஸ்டேட்ஸ் அப்படிங் டிப்ரைவ்ட் என்பது ஒன்று ரிசோர்ஸஸில், ரெண்டாவது அதிகாரங்கள் பகிர்வதிலையும் ஒன்றிய அரசு மேலும் அதிகாரங்களை மையப்படுத்திக் கொள்கிறது. உதாரணத்துக்கு மாநில பட்டியல் ஒன்று இருக்கு, ஒன்றிய பட்டியல் ஒன்று இருக்கு, இருவரும் சட்டங்களை ஏற்றக்கூடிய அதிகாரம் பெற்ற கன்கரண்ட் பட்டியல் ஒன்று இருக்கு, யூனியன் லிஸ்ட்டு, ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட்னு இருக்கு. ஆனால் இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னால், ஸ்டேட் லிஸ்ட்டுக்குள்ளெல்லாம் அவங்க வந்துடுறாங்க. இப்போ இன்னைக்கு நீட்டே என்ன, ஒரு ஹெல்ப் ஸ்பியர் ஆஃப் எஜுகேஷனில் சென்ட்ரல் கவர்மெண்ட் தலையிடுது, இது சட்டங்களை நிர்ணயிக்க முயற்சி பண்ணுது. தவறாக இது உண்மையிலேயே அது ஒரு அகேன்ஸ்ட் ஃபெடரலிசம். அப்படி பல பிரச்சனைகள் அதுக்கு இருக்குது என்று தான், இவரும் ஃபிஸ்கல் ரிசோர்ஸ் ஷேரிங் பிரச்சனையை மட்டும் பார்க்க முடியாது. அதிகார பகிர்வு, இந்தியாவின் பன்முகத்தன்மையை அங்கீகரித்தல், மாநிலங்களின் பிரத்யேகத்தன்மை அங்கீகரித்தல், இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகள் அங்கே இருக்குது என்பதை அங்கீகரித்தல், அவருக்கு ஒரு எல்லைக்குட்பட்ட இறையாண்மை இருக்குது என்பதை ஏற்றுக்கொள்ள மறுப்பது, இந்தியா பூரா ஒரே தேர்தல், இந்தியா பூரா ஒரே ரேஷன் கடை, இந்த இதையே இந்தியா பூரா ஒன்று அப்படிங்கிற ஏற்பாடு இருக்குல்ல, அது சரியில்லை. இந்தியா என்பது பல தேசங்களை கொண்ட, பல தேசிய இனங்களை கொண்ட நாடு. இது வந்து வேறு காலத்தில் உருவாக்கப்படலை, வெள்ளையனை எதிர்த்த போராட்டத்தில் உருவாக்கப்பட்ட நாடு. அந்த பாரம்பரியம் இருக்கு, அதுல பங்கேற்காதவங்களுக்கு அதான் புரியாது. முக்கியமா நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. அதாவது ஒரு இங்க இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல மிக அதிக அளவில் கடன் வாங்கிய மாநிலம் தமிழ்நாடு தான் அப்படின்ற ஒரு தகவலை சமீபத்துல நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. அதாவது இப்படி கடன் வாங்கி கொண்டே போனால், கடன் என்பது மாநிலத்தின் வளர்ச்சிக்காகவும் இங்க இருக்கக்கூடிய அடிப்படை கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்காகவும் தான் செய்துட்டு இருக்காங்க. இந்த புரிதல் நமக்கு இருந்தாலும் கூட, கடன் அதிகமாகி கொண்டே போனால் எதை நோக்கி நாம் போகிறோம், அல்லது நாம் அதிக அளவு கடன் வாங்க வேண்டிய சூழலுக்கு ஒன்றியம் நம்மை தள்ளுகிறதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு, அதை பத்தி சொல்லுங்க. ரெண்டாவது சொன்ன பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட், அதாவது கடனுக்கு வரவுக்கு செலவுக்குள்ள இடைவெளியை சந்திக்கிறதுக்கு நீங்க கடன் வாங்குறீங்க இல்லையா? அப்போ மாநிலங்களின் வரவை சுருக்குவது யார்? வரி பகிர்வுல சுருக்கிடுறாங்க. வேறு வகைகள்ல ஒன்றிய அரசு நமக்கு வர வேண்டிய காசை குறைக்கிறதுங்கிற ஒரு ஆஸ்பெக்ட். இன்னொன்று, ஒட்டுமொத்த தேசிய வரி கொள்கையில் ஒரு முக்கியமான பங்கு வகிப்பது ஒன்றிய அரசு தான். இன்னும் இன்கம் டேக்ஸ், நேர்முக வரிகள், அது தனிநபரின் வருமான வரியாக இருக்கட்டும், கார்ப்பரேட் வருமான வரியாக இருக்கட்டும், ரெண்டுமே அவங்க கையில் தான் இருக்குது, நம்ம கையில் இல்லை, மாநிலங்கள் கையில் இல்லை. அப்போ அதை அவர்கள் குறைக்கும் பொழுதுனா, இப்போ உதாரணத்துக்கு 2019 கார்ப்பரேட் டேக்ஸ் ரேட்டை குறைக்கும் பொழுது நிதியமைச்சர் என்ன சொன்னாங்க, இதன் விளைவாக ஒரு ஆண்டில் 145,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படும்
அரசுக்கு வரி இழப்பு என்ன சொல்லலை, இந்த வரி இழப்புல ஒரு பகுதி மாநிலங்களுக்கு இழப்பாக அமையும் என்று அவங்க சொல்லலை. அப்போது ஒரு ஒரு மாநில அரசு இந்த ஜி அதனுடைய மாநில உற்பத்தி மதிப்பில் இவ்வளோதான் கடன் வாங்கலாம் என்று சட்டம் இருக்கு பாருங்க, அது திணிக்கப்பட்ட சட்டம். நிதி நீங்கள் வந்து ஃபினான்ஸ் கமிஷன் கான்ஸ்டியூஷனில் பார்த்தீங்கன்னா, ப்ரொவிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸ்ட்ரா டைமே வரக்கூடாது. நிதி ஆணையங்கள் அமைக்கப்படுவது அண்டர் த கான்ஸ்டியூஷன், இந்த எந்தெந்த வடிவினங்கள் வந்து பகிர்வுக்கு உட்பட்டவையோ அதை பிரித்து கொள்ள ஒரு ஃபார்முலா மட்டும்தான் அங்கே இருந்தது. அதை இப்போ என்ன பண்ணிட்டாங்க, அதோட சேர்த்து இல்லை இல்லை நீங்கள் இந்த குறையெல்லாம் ஃபாலோ பண்ணணும், நீங்கள் எங்களுடைய பட்ஜெட் ஆக்டை ஃபாலோ பண்ணணும் என்று மாநிலங்களுக்கு புதிய கண்டிஷன் திணிக்கப்படும். இந்த பற்றாக்குறையால் என்ன இவ்வளோ தமிழகம் எடுத்துக்கீங்களா, தமிழகத்தினுடைய கடன் என்பது தமிழக மாநில உற்பத்தி மதிப்பில் 25% குறைவாக தான் இருக்கு. இது ஒன்றும் குடிமொழியில் போகிற விஷயம் இல்லை. இப்போ நீங்கள் கொரோனாவை தாண்டி வந்திருக்கீங்க, ஒரு ரெக்கவரி நடந்துகிட்டு இருக்குது. ஆகவே ஒரு இது ஒரு பெரிய கொலை குற்றமாக பார்ப்பது என்பது நியாயமல்ல. இன்னொரு அடிப்படை கேள்வி என்னன்னா, ஏன் இந்த பற்றாக்குறைகள், நீங்கள் வரியும் போட மாட்டீங்க, அந்த பட்ஜெட் பற்றாக்குறையை சமாளிப்பதற்கு செலவை குறைப்பது மட்டும்தான் வழி என்ற நிலைப்பாடு எடுத்தீங்கன்னா நாட்டில் எப்படி வளர்ச்சி ஏற்படும்? அப்போது நீங்கள் ஒரு சில நேரங்களில் செலவை கூட்ட வேண்டியிருக்கலாம், கடனை அதிகப்படுத்த வேண்டியிருக்கலாம், அந்த அதன் விளைவாக ஏற்படுகின்ற வளர்ச்சியில் அந்த கடனை அடைச்சிட முடியும். அப்போ நீங்கள் ஒரு கடனே எடுக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் வந்து விவசாயிகள் வீடு வாங்க முடியாது, நிலம் வாங்க முடியாது, புதிய ஒரு டிராக்டர் வாங்க முடியாது. இது கடன் வாங்குவது தவறு என்ற நிலைப்பாடு. அது கூட பார்த்தீங்கன்னா அது நமக்கு பொருந்துமா, ஆனால் அவங்களுக்கு பொருந்தாதான், தொழில் அரசுக்கு பொருந்தாதான். இந்த ரெட்டை நாடகத்தையும் நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறத நான் கவனப்படுத்த விரும்புகிறேன். சரி, இதுல இங்க தமிழகத்துல இருந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒரு விஷயத்தை மக்களுக்கு புரிய வைத்திருக்கிறார்கள், நாம் ஒரு ரூபாய் கொடுத்தால் அவர்கள் 29 பைசா தான் திருப்பி கொடுக்கிறார்கள். அதனால மிஸ்டர் 29 பைசை பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லி பிரதமரை வந்து நேரடியா விமர்சிக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்கிறோம். இந்த விமர்சனம் சரியா இல்ல, இப்படி நம்ம விமர்சிக்கும் பொழுது அவர்கள் தருகின்ற நிதியையும் தராமல் போய்விடுவார்களோ அப்படின்ற ஒரு அச்சமும் இருக்கு, அதை பத்தி நீங்க சொல்லுங்களா. இல்ல இல்ல, அச்சப்பட்டு நம்ம செயல்பட முடியாது, அந்த அச்சத்தை விட்டுலாம், அச்சம் நம்ம உரிமையை கேட்கிறோம். பட் 29 ஒரு பிரச்சனை இருக்கலாம், இந்த தேர்தல் நேரம் அவங்க இயல்பாக யூஸ் பண்ணுறாங்க. பட் மாநிலங்கள் வெவ்வேறு பொசிஷன்ஸில் இருக்காங்க, பல்வேறு மக்கள் தொகைகள் இருக்குது, பல்வேறு நிலைகளில் அவங்க வளர்ச்சி இருக்குது. அப்போ ஒட்டுமொத்தமாக பெறப்படுகின்ற வரி வருமானம் இருக்குல்ல, நம்ம பங்களிப்பு இருக்குது, அது அப்படியே நமக்கு திரும்பி வரணும் எதிர்பார்ப்பதுலாம் சரியாக கிடையாது. அப்போ ஒரு வளர்ந்த மாநிலம் என்ற முறையில் தமிழகம் வந்து அகில இந்திய வளர்ச்சிக்கு கூடுதல் பங்களிக்கலாம் மாட்டே நம்ம சொன்னதில்லை கடந்த காலங்களில். இவங்க ரொம்ப உங்களுக்கு வரவேண்டிய உரிமைகளை மறுக்கும் பொழுது அப்படி ஒரு ரியாக்ஷன் வருது என்று தான் நான் பார்க்குறேன். பட் 29 ரொம்ப ஒன்றும் அது தேர்தல் நேரத்தில் அவங்க பயன்படுத்திக்கிறதுங்கிறது வேற. பட் அஸ் அன் எக்கானமிஸ்ட் நீங்கள் வந்து ஒரு ஃபெடரல் சிஸ்டமில் ஒரு டெவலப்டு ஸ்டேட்ஸுக்கு கொஞ்சம் கூடுதலாக பங்களிக்க வேண்டி இருக்கும் என்பது யதார்த்தம். கேரளாவை என்ன பண்ணுறாங்க, அவங்க ஒன்றிய அரசு வந்து உதவி மறுப்பதனால கேரளா ஒரு புதிய இன்னோவேட்டிவான புதிய முறைகள் ட்ரை பண்ணுது. கேரளா இண்டஸ்ட்ரியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேங்க் ஒன்று அமைக்கிறாங்க, அது மூலம் வெளிநாட்டில் வாழக்கூடிய கேரள மக்கள் பங்களிக்கிறதையாக இருக்கிறாங்க. அது பூரா கொஸ்டி கேள்விக்குள்ளாக்கிய அந்த அந்த மாநிலத்தை நகர விடாமல் பண்ணிட்டுருக்கு ஒன்றிய அரசாங்கம். உச்ச நீதிமன்றமே இதை உணர்ந்து தான் இப்போ அந்த ஒரு விளைவை மேற்கொண்டிருக்கு. ஸோ மாநிலங்கள் ஒன்றிணைந்து ஒன்றிய மாநில நிதி அதிகார பகிர்வு மட்டுமின்றி முடிவெடுக்கும் அதிகாரங்கள் பகிர்வு பற்றியும் பேச வேண்டும். ஒரு உண்மையான சமஷ்டி இந்தியா, ட்ரூலி ஃபெடரல் இந்தியா வரணும்னு சொன்னால் இப்போ இருக்கக்கூடிய ஒரு ஓவர்லி சென்ட்ரலைஸ்ட் சிஸ்டம் மாறணும், ரொம்ப மையப்படுத்தப்பட்டிருக்கு. கடந்த காலங்களே எழுந்திருக்கு, நான் மதியம் கூட சொன்னேன், அதுவும் கட்சி சார்ந்த நான் பேசலை. ஆனால் இந்த 10 ஆண்டுகள் மிக அதிகமாக இருந்தது. அது ஒரு வகையில் வடநாட்டில் ஐடியாலஜிக்கலாக அவங்க ஒரே அந்த ஹிந்துத்துவ சாயராகலா, அதனால் தென்னாடு அதுக்கு மறுக்குதா, இதனுடைய ஒரு வெளிப்பாடு என்றெல்லாம் கூட பீப்புள் கேட்கலாம், மக்கள் ஆர்கியூ பண்ணலாம். அந்த ஆர்கியூமெண்ட்டுக்கு நான் போகலை. பட் தென் மாநிலங்கள் குறிப்பாக பெருமளவுக்கு பங்களிச்சிருக்கிறாங்க, அது அவங்கள் நடத்தப்படுகின்ற விதம் என்பது அவ்வளவு ஏற்படுகிறதாக நடப்படுது. இப்ப நிதிநிலை சம்பந்தமாக நிறைய விளக்கங்களை நீங்க கொடுத்தீங்க, ஆனாலும் தமிழக அரசு பாத்தீங்கன்னா இந்த 2000 கோடி ரூபாய் வெள்ள நிவாரணம் தரவில்லை என்று உச்ச நீதிமன்றத்தை அணுகி இருக்கிறது. இது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும்னு சொல்லுங்க. பணம் கிடைக்குமா, உண்மைகள் வெளியில் வருமா, இல்ல இந்த ஒன்றியத்திற்கும் மாநிலத்திற்கும் இருக்கக்கூடிய இந்த உறவு இதன் மூலம் கொஞ்சம் சீர்படுவதற்கான வாய்ப்பு இருக்கா? இல்ல, ஒரு தேர்தலின் முடிவு
ஜனநாயகத்துக்கு சாதகமாக இருந்தால் மாநிலத்துக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சிடும். அப்படி இல்லைன்னா என்ன ஆகுங்கிறது தொடர்ந்து அந்த போராட்டத்தை நடத்த வேண்டியிருக்கும். இப்போ என்ன சொல்கிறது மாநில அரசு, ரைட், இப்போ கோர்ட்டில் சொல்லியிருக்கீங்க ஜூன் 24 மேலே அதை பேசிக்கலாம், பட் பாயிண்ட் நாங்கள் சொல்லிட்டோம், இந்த மாதிரி நாங்கள் எங்களுக்கு உரிமை மறுக்கப்படுது, எங்களுக்கு வர வேண்டிய பணம் வரல, இவரும் கொடை அல்ல, இவன் கொடுக்க வேண்டிய பணம் அது, அதை கொடுக்காம நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அது எப்படி நியாயம் இருக்க முடியும்? அது அந்த உண்மைகளை பூரா மறைச்சிட்டு கொடுத்ததுக்கு கணக்கு கொடுங்க, கொடுத்து கணக்கு கொடுங்கன்னு கேட்டால் அது என்ன, என்ன கேட்டீங்கன்னா கொஞ்சம் நாகரிகமாக கூட இல்லை, அப்படிதான் சொல்ல முடியும். அதுக்கு மேலே நம்ம பேசணும்னா நம்ம நாகரிகமாக பேச முடியாது, அதை விட்டுருலாம். நீங்க சொன்னதுல இருந்து எனக்கு இன்னொரு கேள்வி, அதாவது இந்த ஜூன் 4 தேதி மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்தால் இதே நிலைதான் தொடரும், ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் தான் இந்த நிலையில் மாற்றம் ஏற்படும் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? என்னோட கருத்து, மாநிலங்களோட ஒரு நியாயமான அதிகார பகிர்வு நிகழணும்னு சொன்னா இந்திய அரசியலில் மாற்றம் தேவை என்பதை, அந்த மாற்றத்துக்கு பாஜகவே முன்வருமாங்கிறதுலாம் இந்த நாட்டில் வந்து சூரியன் மேற்கு ஒதுக்குமா கிழக்கு ஒதுக்குமா விவாதிக்கலாம். பட் என்னை பொறுத்தவரையில் வந்து இவங்க கடந்த கால 10 ஆண்டு செயல்பாடுகளும் அவங்களுடைய கொள்கை பிரகடனங்களும் எல்லாத்துக்குமே ஒரு நாடு ஒரு மொழி ஒரு மதம் அப்படிங்கிற ஒரு அணுகுமுறை இருக்கு பாருங்க, ஓவர் சென்ட்ரலைசேஷன். ஏன் கல்விக் கொள்கை எடுத்தீங்களே முழுக்க முழுக்க மையப்படுத்துறாங்க. கிராமத்தில் நடக்கிற பள்ளிக்கூடத்தை பற்றி ஒரு டெல்லியில் அவனுக்கு என்ன தெரியும்? நான் பல கமிட்டிகளில் இருந்திருக்கிறேன், கவர்மெண்ட் எம்டி கமிட்டியில் இருந்திருக்கிறேன், லிட்ரஸி மிஷனில் இருந்திருக்கிறேன், களத்தை பற்றி தெரியாதவங்க தான் உட்காந்துருக்காங்க. நம்ம இங்கேருந்து போகிறோம் ஃபீல்டில் இருந்து சில சில ரொம்ப சங்கடமாக இருக்கும். ஏன்னா இந்திய நாடு வந்து ஒரு பன்முக தமிழ் கொண்ட நாடு, நிறைய வேறுபாடுகள் இருக்குது, மாநிலங்களுக்கு அதிகாரங்கள் மிகவும் கூடுதலாக வழங்கப்பட வேண்டும். இல்லைன்னு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்படியே ரொம்ப அதிகாரங்களை சுருக்கினீங்கன்னா பிரிவினை உணர்வுகள் கூட மூடலாம், அப்படிப்பட்ட அபாயங்களும் அது இருக்குது. ஆனால் ஒரு இந்தியாவை ஒற்றுமையாக வச்சுருக்கணும்னா அதனுடைய பன்மைத்தன்மையை அங்கீகரிக்கின்ற அணுகுமுறை அவசியம் என்று நான் நினைக்கிறேன். அதுக்கு மேலே நான் அரசியல் பேச விரும்பல. சரி சார், இன்னைக்கு நம்ம நிறைய பேசியிருக்கோம், இது மக்களுக்கு ஓரளவுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது மாநிலங்கள் எந்த அளவுக்கு வந்து ஒன்றியத்தை சார்ந்து இருக்கின்றன, இயங்குகின்றன அப்படிங்கறது வந்து நீங்க நல்லாவே புரியும்படி சொல்லியிருக்கீங்க. ஒருவேளை அப்படி ஒன்றியம் தொடர்ந்து வந்து மாநிலங்களுக்கு எதிராக செயல்பட்டால் அது வேறு மாதிரி ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நிகழ்ச்சியில் பல்வேறு கருத்துக்களை சும்மா இருக்க முடியாதுல்ல. ஓகே, தேங்க்யூ.